ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம், லைனில் எனக்கு இருக்கீங்க, கொஞ்சம் பேச. டவுட் இருந்துங்க சார். சொல்லுங்க. டெய்லியுமே உங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறேங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம், ரொம்ப நான் நன்றி. பயம் வரவே போயிடுச்சுங்க சார். உங்களுடைய ப்ரோக்ராம் பார்க்க பார்க்க எதுக்காக பயந்துட்டு இருந்தீங்க? இல்லைங்க சார், நிறைய பேர் பயந்துகிட்டு வெளியில சொல்லாம இருக்காங்க இல்லைங்க சார். அதுக்கு வந்து பயங்கிறதே போயிடுச்சு. ஒரு பிரச்சனையே நமக்கு இல்லைங்கிறது தெரியுதுங்க சார். ரைட். இது ஒரு பெண்ணா, இதை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சொன்னதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. காரணம் என்ன அப்படின்னா, எதுக்காக நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆண் பெண் கணவன் மனைவி எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்துருவோம் அப்படின்றத இப்போ ஆமாங்க நீங்கள் கால் சார். பண்ணதுலேருந்து தெரியுது நான் எங்களுக்கு. சார் ஒரு விஷயம் சொல்றேன். எஸ் சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்து எல்லாமே பேசுவோம் சார். ஓகே. டெய்லியும் உங்க ப்ரோக்ராம பத்தி பாக்கலன்னா இன்னொருத்தர் பார்த்து பார்த்து உங்களை பார்க்கல பாக்கலன்னு எங்க வீட்டுக்கு ஆளுங்களா ஆயிட்டீங்க சார் நீங்க. சீரியல் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு போய் என் ப்ரோக்ராம் உங்களுக்கெல்லாம். ஆமாங்க சார். சரி சரி, ஒரு நமக்கு இனி ஒரு உடம்பு ஒரு பிரச்சனைங்கிறதுக்கு எங்களால நினைக்க முடியலங்க சார். சரி. அந்த ஓகே, அளவுக்கு தைரியமா இருக்குது உங்க ப்ரோக்ராம் பார்க்க. அதுக்கு ரொம்ப தான் சார் நன்றி, போன் பண்ணு. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஆரோக்கியமான உணவுகள் உட்கொள்ளுங்க, ஆரோக்கியமாக இருங்க, வாழ்த்துக்கள். சரிங்க சார். நன்றி நன்றி. ஸோ வந்துட்டு இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. இந்த மாதிரி கால் பண்ணி அவ்வப்போது பேசுகிறவங்களுக்கெல்லாம் நம்ம யார் என்னென்னு தெரியாது, ஆனால் வந்துட்டு இது செயல்பாட்டில் இருக்கின்றது. நம்மளுடைய நேரமும், நம்ம 10-11 மணிக்கு நம்மளுடைய நேரத்தை இப்போ பெரும்பாலும் எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரம், ஆனால் நம்ம இதை சிரத்தை எடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அடங்கியிருக்குது. என்ன அப்படின்னா, சந்தேகத்தோட மேரேஜ் பண்ணிக்கலாமான்ற சந்தேகத்தோடு இருக்கிறவங்க, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் மேரிட்டல் குழப்பங்கள், திரும்ப கணவன் மனைவிக்கு இடையே உள்ள குழப்பங்கள், இவையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த திரு திருமதி என்ற நிகழ்ச்சி. அந்த பிளாட்ஃபார்மை செயல்படுத்தக்கூடிய இடம் தான் வந்துட்டு சேலம் லூக்கா சிகிச்சாலயா. குறிப்பாக குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு குடல் சம்பந்தமான அல்சர் போன்ற பிரச்சனைகள், இளம் சர்க்கரைவியாதி நோயாளிகள். சாதாரணமாக வந்துட்டு ஒரு 30 வயசில் சர்க்கரைவியாதி இன்றைக்கி வந்துடுது, எடுத்தோடனே நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போகாதீங்க, அதற்கு முன்னதாக உணவு முறை மாற்றம் இருக்குது, அதற்கு பிறகு வந்துட்டு இந்திய முறை மருந்துகள் இருக்குது, இவற்றையெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு நம்ம சர்க்கரைவியாதிக்கான மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ இது போன்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், குடும்ப நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் நேரடி சிகிச்சைக்கு வரலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற நபர்கள் நிறைய பேர் என்னென்னா, பிரச்சனை இருந்தது அப்படின்னா கிளினிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியை பார்க்க வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சி பார்க்க வைக்கும் பொழுது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் நிறைய விளம்பரங்களை பார்த்து அழுத்து போயிருப்பீங்க, நிறைய விளம்பரங்களை பார்த்து சலிச்சிருப்பீங்க. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறது என்னென்னா, எந்த பிரச்சனைக்கும் ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு நோயினுடைய முதல் ஸ்டேஜ், இரண்டாம் ஸ்டேஜ், மூன்றாம் ஸ்டேஜ். ரொம்ப ஒரு முற்றிய நிலையில் வரும்போது எந்த மருத்துவரும் ஹெல்ப்லெஸ் தான். அது எவ்வளோ பெரிய மருத்துவராக இருந்தாலும் சரி, என்ன மருத்துவ முறையாக இருந்தாலும் சரி, அவர் ஹெல்ப்லெஸ். ஸோ எப்போவுமே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்திய முறை மருத்துவத்தை நாடுனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்களை கைவிடாது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல நேரலை நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.